வீட்டுல இருந்தாச்சுனா சாப்பாட்டுக்கு என்ன பண்ண? எனக்கு நீங்களும் சம்பளம் தர மாட்டேங்கிறிய. அவ அம்மா சம்பாதிக்கத்தான் நான் சாப்பிட முடியுமா? அதனாலதான் என் பொண்டாட்டி வேலைக்கு போறா. யாவரும் பண்ண விடாம நீ கிழங்கெல்லாம் புடுங்கிட்டு போயிட்டா. இம்மா அப்பாட்ட கேட்டதுக்கு ரூபா தர மாட்டேன்ட்டாவுமா? நீயும் நாங்க வெளியே வந்ததுக்கு கோமா தானமா பேசுனா? இல்லம்மா, சாரோ சொந்த கால நிக்கணும்னு ஆசைப்படியா? அவளும் வீட்டுல தனியாவே இருந்தா போர் அடிக்குதும்பா. அப்படியாவது பேட்டு வரட்டோமா? வேலை இல்லைன்னா வியாபாரம் பண்ணுவா? எங்களுக்கு அது போதும். சரிம்மா, 5 மணிக்குள்ள சாரோ வந்துருவா. ரெடி ஆயிருவோம்மா, சீக்கிரம் வந்துருவா சாரோ, அவளுக்கும் தெரியும். என்ன ஆகலாண்டோ? நீ நம்ம பிள்ளைகளை கூட்டிட்டு போகலாண்டோ? நான் நாளைக்கு காலையில கிளம்பி வாரேன்.
நான் இங்க இல்லன்னா சரி பட்டு வருமா என்ன அகிலாண்ட பேசுறா? அகிலாண்ட இன்னைக்கு சாயங்காலம் வாழத்தாறு போயிட்டுறதுக்கு ஆள் வரேன்னு இருக்காவே. நம்ம நிக்கலன்னா சரி வராது அகிலாண்டோ. அதனால இன்னைக்கு கண்டிப்பா என்னால வர முடியாது. நீ மட்டும் பிள்ளைகள கூட்டிட்டு போ, நான் காலையில வந்துருவேன். உனக்கு தாலி நெட்டுக்கு முன்னாடி வந்த சரி தானே? சரியாண்டோ, நான் தாலி கட்டு வரையும் அங்க இருப்பேன். முடிஞ்ச உடனே வீட்டுக்கு வந்துருவேன். சரி விடு, அப்ப நான் வரல. சரி சரி, நான் வேலையை போய் பாக்க. இம்மா முக்கியமான வேலைக்கெல்லாம் ஆள் வைக்க தம்ம செய்யவே. இவ்வளவு பெரிய தோட்டம் இல்ல, இதனால அப்பாவுக்கு வேலை அதிகமா தான் இருக்கு. சரிம்மா, ரெடி ஆயிருவோம். அஞ்சுக்குள்ள நின்ன போய் பாரு. சரிம்மா வாரி. அப்ப மதியம் வரைக்கும் கொஞ்சம் ஜாலியா இருந்துச்சு. மதியத்துக்கு மேல என்ன வேலை வாங்கிவிட்டாவே? இந்த புது ஆபீசர் சரியே இல்லை. நான் போகும்போது பார்த்தா வரணும். இத்தனை நாளாக ஜாலியாக விளாண்டுக்கிட்டு இருந்தோம் நம்ம எல்லாரும். நான் போன அன்றைக்கி பார்த்து யாகப்பட்ட வேலையாகி போச்சு. மண்ணு சுமந்து கை கால் இடுப்பெல்லாம் வலிக்குது. கொஞ்ச நேரம் தூங்கி முடிச்சா நல்லா இருக்கும். சரு, வேலைக்கு போயிட்டு வந்துட்டியா? ஆமாம், நான் வேலைக்கு போயிட்டு வந்துட்டேன். ஆமாம், முதல் நாள் வேலை எப்படி இருந்துச்சு சரு? கொஞ்சம் கஷ்டமாக இருக்கு அண்ணன். செஞ்சிட்டே இருந்தா போக போக பழகிரும். சார், உனக்கு அந்த வேலை பிடிக்கல போவாது. எங்க அம்மா உனக்கு ரூபா தேவை இருந்தா என்கிட்ட வந்து வாங்கிக்க ஆனந்தின்னு சொன்னான். நம்ம எங்க அம்மா கிட்ட வாங்கிடலாமா சார்? வேண்டாம் வேண்டாம். ஏன் சார் அப்படி சொல்லியா? உங்க அம்மா கிட்ட வாங்கியாச்சுனா சொல்லி சொல்லி கட்டுவாவே யாசுவாவே. இதெல்லாம் நம்மளுக்கு தேவையா? நம்மளாலையும் வேலை செஞ்சு சாப்பிட முடியும் அண்ணன். வேணும்னா உங்க அம்மா கிட்ட ஒரு வாரத்துக்கு சம்பளமா கணக்கு பண்ணி வேணா தர சொல்லுங்க. இலவசமா தர மாதிரி தந்துட்டு யாசிக்கிட்டே திரிவாவே இல்லனா? சாரோ, சம்பளமா எங்க அப்பாட்ட கேட்டதுக்கு யாசனா வரல. எங்க அம்மாட்ட போய் கேட்டாலும் அது சரி வராது சாரோ. எங்க அம்மா ரூபா தேவைப்பட்டுனா வந்து வாங்கிக்கன்னு சொல்லிட்டா. இப்ப நம்மளுக்கு ஒன்றும் தேவையில்லான. நீங்க எதுவும் கேட்கவும் வேண்டாம், வாங்கவும் வேண்டாம். சரி சாரோ, தேவைப்பட்டே கேட்க, இல்லைன்னா இப்ப வேண்டாம். அப்புறம் எங்க அம்மா 5 மணிக்குள்ள ரெடியா வச்சுனா. எதுக்கு அண்ணன்? அனுஷ்கா கல்யாணத்துக்கு போனோம்ல. நாளைக்கு தானே கல்யாணம் அண்ணன், நாளைக்கு காலையிலே போவோம். இல்ல சாரோ, எங்க அம்மா 5 மணிக்குள்ள கிளம்பு சொன்னா. எங்க அம்மா எல்லாரும் இன்னைக்கே போறாங்க, அதனால நம்மளும் போகணுமா? அது என்ன போட்டானே, நம்ம பேரோ போலாம். ஏன் சாரோ, எல்லாரும் போகும்போது போலாம்ல. உங்க சித்தி பேசுன பேச்சு எனக்கு ஞாபகத்துல தான் இருக்கு. எனக்கு அவ வீட்டுக்கு போறக்கு பிடிக்கலானே. நாளை காலை கல்யாணத்துக்கு போயிட்டு தாலி கட்டணும்னு வீட்டுக்கு வந்துருவோம். சாரோ, இப்ப சாயங்காலமே எங்க அம்மா மண்டபத்துக்கு தான் போறேன்னு சொல்லிட்டு இருந்தா. நம்மளையும் மண்டபத்துக்கு தான் கூப்பிட்டா, வீட்டுக்குலாம் இல்ல. அப்படியே வீட்டுக்கு போகண்டமோ? இல்ல சாரோ, எங்க அம்மா மண்டபம் தான் சொன்னா. சரி ஆனந்த், அப்படின்னா போவோம். நான் இன்னைக்கு படுத்து கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு நாளைக்கு போலான்னு நினைச்சேன். ஏன் சாரோ, வேலை செஞ்சது உனக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கா? ஆமாங்க, கொஞ்சம் கஷ்டமா தான் இருக்கு. நீங்களும் தோட்ட வேலை செய்ய உங்களுக்கு கஷ்டமா இருக்கும்ல ஆனந்த்? கஷ்டமா இருக்கும், ஆனா செய்ய செய்ய பழகிறோம் சாரோ. எனக்கு ரொம்ப நாளா செய்யறேன்ல, அதனால பழகிருச்சு. உனக்கு அந்த வேலை பிடிக்கலன்னா போவாத சாரோ. எப்பவும் போல வியாபாரமே பண்ணு, அது நல்லா இருக்கும். ஆனந்த், நான் வேலைக்கு போயிட்டு வந்து சாயங்காலம் வியாபாரம் பண்ணலாம்னு நினைச்சேன் ஆனந்த். சாரோ, எதுக்கு அவ்வளோ கஷ்டப்படணும்? நம்மளும் கொஞ்சமா சம்பாதிச்சு வச்சுக்கிட்டோம் நானேன். அதுக்காக தான் வேலை செய்ய முடியுமா செய்யணும்ல. சரி சாரோ, முதுகு வலிக்குங்கால கொஞ்ச நேரம் படுத்துட்டு கிளம்பு. சரி ஆனேன். எங்க அம்மா வரச்சுன்னா மாட்டுல பால் கறக்கு போறேன்.
சரி போங்க அண்ணன்.